வித் கோமாளி சீசன் 3 வந்துட்டு நடந்துட்டு இருக்குது இல்லையா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் உடைய சீசன் 6 வந்துட்டு ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் வந்துட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுல யாரெல்லாம் வந்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பவித்ரா லக்ஷ்மி அவங்களுடைய நேம் வந்துட்டு இதுல ஆட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலா பார்த்தோம்னா குக் வித் கோமாளி சீசன் 2 வந்துட்டு அவங்க கலந்துகிட்டாங்க, அதை தொடர்ந்து இப்போ ஒரு சில படங்களையுமே நடிச்சிருந்தாங்க இல்லையா. இது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ்க்கு வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. சீசன் 5 அவங்க வரதா இருந்தது, ஆனால் அவங்க வந்துட்டு படத்தில் நடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களால வர முடியல. இப்போ சீசன் 6 வருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகுது. அவங்க ஒரு பக்கம் இருக்க சீரியல் ஆக்ட்ரஸான ரவீனா அவர்களுமே வருவாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இவங்களோட சேர்ந்து பூனம் பாஜுவா அவங்களுடைய நேம் வந்துட்டு வருஷா வருஷம் வந்து அடிபடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க வந்துட்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே அவங்க வரல, இந்த சீசன் 6 அவங்க வருவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்கள தாண்டி கனிகா அவங்களுமே வந்துட்டு இந்த அப்ரோச்சபிள் லிஸ்ட்ல வந்து இருக்காங்களா. ஸோ அவங்க கிட்ட வந்து கேட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ இப்போதைக்கு இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் யாருமே வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத நிலைமையில யார் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு மத்தியில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் வருவாங்களா அப்படின்றது போக போக தான் நம்மளுக்கே தெரியும். நீங்கள் பிக் பாஸ் சீசன் 6 எவ்வளோ தூரம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள். இது போன்ற அடுத்த தலைப்புகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.